ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்குமே பிடிச்சமான பிரியாணி தான். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது தம் பிரியாணி. இதுக்கு 3/4 கிலோ வந்து சிக்கன் கறி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல பிளைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 5, சின்னதாக நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 6 பச்சை மிளகாய், 5 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 கப் தயிர். அப்புறம் அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மெரூன் கலர் வர மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பொரிச்சு அதே எண்ணெயில் வந்துட்டு நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். அந்த குக்கரில் 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் நல்லா சூடானதும் 2 பிரியாணி இலை, மீடியம் சைஸ் பட்டை 3, கிராம்பு 5, ஏலக்காய் 3, கடல் பாசி கொஞ்சமாக, சாவித்ரி பூ 1. இந்த பிரியாணியில் வந்து நம்ம ஸ்பைசஸ் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா சாதம் வந்து தனியாக வடித்து ஆட் பண்ணும்போது அது கூட பாதி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். ஒரு சிலர் வந்து வதங்காமே இது பண்ணுவாங்க பிரியாணிக்கு. இதில் வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பிரியாணி நார்மல் பிரியாணி மாதிரியே தான், பட் ப்ராசஸ் மட்டும் 2 டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பிரியாணி சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட பொறிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை வந்து தனியாக தூவி விட்டு இது மேலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆயிலே ஆட் பண்ணல, இந்த மாதிரி பொறிச்சு ஆட் பண்ணோம். நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கலரில் வந்து மாறினதுக்கப்புறம் எல்லா இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தனியாக தம்பில் போடுறதுக்காக எல்லாமே தனியாக பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இது கூட எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியில் வந்து நம்ம பிரியாணி மசாலா அப்படிங்கிற எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ணுற போகிறதில்ல, வெறும் மிளகாய்த்தூளும் கறி மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன், கறி மசாலா வந்து 2 ஸ்பூன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூட எடுத்து வச்சுருக்க தயிரை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் தயிர் சொல்லியிருந்தேன், அதில் வந்து பாதி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மற்ற எல்லா தயிருமே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் தக்காளி வந்து நல்லா புளிப்பாக இருந்துச்சு, அதனால் பாதி தயிர் மட்டும் எடுத்து வச்சிட்டேன். இப்போது 5 மினிட்ஸ் வந்து இது அப்படியே ஆயிலேயே இருக்கட்டும். இது கூட வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். மஞ்சள் உப்பு போட்டு இதை வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஆயிலேயே ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி அப்படியே இருக்கட்டும். சைடில் இருக்க மசாலாவை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இருக்கட்டும். இதுக்கு இப்போ சைடில் வந்துட்டு நம்ம வந்து ரைஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கலாம். இந்த 3/4 கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு நான் 1/2 கேஜி வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி ரைஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ரைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொஞ்சம் சூடானதும் பிரியாணி இலை, ஏலக்காய் 2, பட்டை மீடியம் சைஸில் 3, ஜாவித்ரி பூ 1, மராத்தி மொக்கு 2, கிராம்பு 3 எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். இது கூட கொஞ்சமாக வந்து உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சைடில் சிக்கன் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, லைட்டாக தண்ணி விட்டு சிக்கன் மட்டும் கொதிக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்துச்சு. இது கூட வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பிரியாணி ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. இது காப்பதம் தான், போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்து வடிச்சிடணும். தம் போடுறதுக்கு இதுதான் கரெக்டானது. ரொம்ப வேக விட்டுறாதீங்க. அரை பதத்துக்கு கூட பிரியாணி ரைஸ் வந்து வெந்திருக்கக்கூடாது. போட்டோன்னே எடுத்துடணும் கொதிக்கிற தண்ணியில். இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூட கொஞ்சமாக தண்ணி இருக்குது, இந்த அளவு கரெக்டாக இருக்கும் தம் போட. இது மேலே ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா இருக்கிற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தூவி விட்டுட்டு ரைஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க வந்து வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் கொஞ்சமாக ரைஸோ ஆட் பண்ணி திரும்பவும் வந்துட்டு பொறிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். இப்போ எல்லா ரைஸும் போட்டதுக்கப்புறம் அது கூட வெங்காயத்தையும் மேலே போட்டு இது கூட வந்து கஸ்தூரி மேத்தி வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் வந்துட்டு ஆயிலே வந்துட்டு ஆட் பண்ணல, இதுக்கு மேலே தம் போடும்போது ஆட் பண்ணுறேன். இது கூட கஸ்தூரி மேத்தி உங்ககிட்ட இருந்தால் இது ஆப்ஷனல் தான், இது போடுங்க, ஸ்மெல் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தம் போடுறதுக்கு இது ஒரு மூடியால் மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் வந்து ஹாட் வாட்டர் வந்து வச்சுருக்கேன். ஹாட் வாட்டரையும் மூடி வைக்கிறதுனாலும் மூடி வச்சுக்கலாம், நான் ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் இல்லைன்னா 20 மினிட்ஸ் அப்படியே இதை தம்பிலையும் இருக்கட்டும், இது ஸ்லிம்மில் வச்சு தான் வைக்கணும். இப்போது கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, ரைஸும் நல்லா வெந்துடுச்சு, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இப்போ வந்து தம் பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம லைட்டாக சாதத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலே போட்டுக்கலாம். இப்போ பீஸு எல்லாமே நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றலாம். இப்போ தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சண்டே. இதே மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.